Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. قال النبي صلى الله عليه وسلم: سيد القوم حاكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. புகழடைத்து நம் வாழ்வுகளுக்கு விருந்தாக சொன்னாக சலாத்தனும் தன்னையும் சலாமை நன்றியேற்கும். ஈருலக சர்தார் எம்பெருமான ரசூலே கரீம் செல்லதான் உதவி செல்லும் அவர்கள் மீது அவருடைய அடிச்சுவடுகளை கருதற்கு தகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபியின்கள் சபாசாபியின்கள் நபிமார்களின் வலிமார்கள் ஷரீர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் நிலவரமாக ஆகும். பெண்கள் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். நேற்று மாலையோடு பரப்புரைகள் நிறைவு பெற்றுவிட்டன. இன்னைக்கு பேசினால் அது சட்டப்படி குற்றம். எனவே இது பரப்புரை அல்ல. ஆனால் நாம் எதிர்கொண்டிருக்கிற இந்த உள்ளாட்சி தேர்தலில் மார்க்கம் நமக்கு காட்டுகிற வழிகாட்டல் என்ன, என்ன செய்யணும், மார்க்கம் நமக்கு என்ன வழிமுறை சொல்லிக் கொடுக்குது என்கிற விவரங்களை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பொதுவாக இது பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ அல்ல, இது உள்ளாட்சி மன்ற தேர்தல். இந்த மூணுக்கும் பெரிய டிஃபரன்ஸ், பெரிய வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலுடைய அதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் ஒருவரை தேர்வு செய்யும் போது அதனுடைய நிலை எப்படி இருக்கும், இந்த ரெண்டுக்கும் நேர் முரணான ஒன்று வாக்கு தேர்தல். ஒரு எம்எல்ஏ அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு முதல்வர் எம்பி இவர்கள் எல்லாமே அரசாங்க பார்வையில் சம்பளம் பெறும் வேலையாட்கள். அவங்க எல்லாருக்குமே சம்பளம் இருக்கு, எம்எல்ஏக்கு சம்பளம், எம்பிக்கு சம்பளம், டிஎம்க்கு சம்பளம், பிஎம்க்கு சம்பளம், ஜனாதிபதிக்கு சம்பளம், எல்லாருமே சம்பளம் வாங்குறோம். ஆனால் கவுன்சிலர் பதவி, நாளைக்கு நம்ம ஓட்டு போட போறோமே, இது வந்து சம்பளம் இல்லாத பதவி, தேவை இது காசு கிடையாது, சம்பளம் கிடையாது. ஏன்னா படி கொடுப்பாங்க, போக்குவரத்து செலவு. ஒரு கூட்டத்தில் ஒரு கவுன்சிலர் கலந்து கொண்டால் அந்த கூட்டத்தில் சிட்டிங் ஃபீஸ் இவ்வளோன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், போக்குவரத்து படி இன்னும் ஒரு அமௌண்ட் இருக்கும், 100 ரூபா, 500 ரூபா, மொத்தம் 600 ரூபா. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டால் ஒரு கவுன்சிலருக்கு கிடைக்கிற தொகை அவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய போறார். உண்மையிலே ஒரு வகையில் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நியாயங்கள் சூழ்நாய் சொன்னதாலும் சொல்லுவான், செய்யுதல் கௌமி ஹாதிமன், ஒரு கூட்டத்தின் தலைவன் என்பவன் அந்த கூட்டத்திற்கு வேலை செய்கிற வேலைக்காரர் அப்படி மனசுனதாலே. அப்ப இது கவுன்சிலர் பதவிங்கிறது ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்டிப்பா சில நிர்வாகம்
பள்ளியாசர் தலைவர்கள் பொருளாளர்கள் நிறைந்து வருவாங்க, பள்ளிவாசலுக்கு நிர்வாகம். எந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு சமாளம் கிடையாது, எந்த பள்ளியிலையும் கிடையாது. எந்த பள்ளியிலையும் தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் சம்பளம் தான் கொடுக்க மாட்டாங்க. அதனால பள்ளிவாசல் தேர்தல்கள்ல பிரச்சனை வராது. எந்த பள்ளிவாசல் தேர்தல்ல பிரச்சனை வரும்னா, அந்த பள்ளிவாசலுக்கு சொத்து இருந்தா பிரச்சனை வரும், அந்த பள்ளிவாசலுக்கு வருமானம் இருந்தா பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வருது? அது பள்ளியாசலுக்கு அது பள்ளியாசலுக்கு உள்ளது, அதுல ஏன் பிரச்சனைனா, எப்படி சுரண்டது, யார் சுரண்டதுங்கிறதுல பிரச்சனை வரும். இல்லைன்னா பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாது, வரக்கூடாது, வர வேண்டிய அவசியமே இல்லை. அவன் என்ன இருந்து அவன் ரெண்டு ஊர் கட்டித்தானே, நான் பள்ளியாசலுக்கு தலைவராக வந்து பார்ப்போம், நம்ம கொஞ்சம் வீட்டை கட்டுவோம், நம்ம ரெண்டு இதை சேமிப்பிக்குவோம். இந்த விஷயம் தவறான விஷயத்துக்கு அதை அணுகும் போது அதில் போட்டியும் பொறாமையும் வரும். சரியான சேவை மனப்பான்மையோடு அணுகும் போது நம்ம யாராவது சொல்லுவோமானா, பரவாயில்ல கடையில் 1000 வேலை இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளியாசலில் ஒரு மீட்டிங்னா கண்டிப்பாக நான் வந்துடுவேன், பள்ளியாசலில் ஒன்றுனா நான் இருப்பேன். ஐயா அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, நமக்கு 1000 வேலை இருக்கு, வீட்டு பிரச்சனை இருக்கு, கடை பிரச்சனை இருக்கு, நகரம் தான் பார்ப்போம். ஏன்னா நமக்கு அதில் ஈடுபாடு கிடையாது, சேவையாக்கணும் அந்த ஈடுபாடு கிடையாது. நமக்கு நம்ம முக்கியம், நம்முடைய வியாபாரம் முக்கியம், தொழில்துறைகள் முக்கியம். அப்படி இருக்கும்போது இதில் மட்டும் எங்கேயிருந்து இந்த ஆர்வம் கொத்துக்கிட்டு வருது? ஏன் இப்படி ஒரு நிலத்தை வரும்? ஒரு வார்டுக்கு 2000 பேர் தான் மொத்தமே இருக்காங்க, அதாவது 20 பேர் போட்டியாளர்கள்னா 100 பேருக்கு ஒரு ஆள், 10 பேருக்கு ஒரு ஆள். இப்படியெல்லாம் ஒரு போட்டி வர்றதுக்கு என்ன காரணம்னா, இது உண்மையிலேயே இந்த படிக்காக வேண்டிய அல்ல. ஒரு கூட்டத்துக்கு போனால் 1000 ரூபா கிடைக்கிறதுல, அந்த 1000 ரூபாய்க்கு வேண்டிய அல்ல, அதுக்கு பின்னால் வருகிற கமிஷனுக்காக. இது உலகம் அறிந்த விஷயம், சட்டமன்றங்களிலே பேசப்பட்ட விஷயங்கள். இவ்வளோ கமிஷன் போது எந்த அளவுக்கு சண்டை வந்துருதுன்னா, கவுன்சிலர்களுக்கு மத்தியில் எனக்கு கமிஷன் கம்மியாக வந்துச்சுங்கிறதுக்கு சந்தோஷம். இது நாடறிந்த ரகசியம், ரகசியம்னா தெரியக்கூடாது, ஆனால் இது நாடறிந்த ரகசியம், ரகசியமாக தான் இருக்கும், ஆனால் உலகத்துக்கே தெரியும். இந்த கவுன்சிலர் பதவிக்கு ஏற்படுகிற இந்த பொறாமையும் போட்டியும் உண்மையிலேயே தேவை மனப்பான்மைக்காக வருகிற போட்டி அல்ல. நான் தான் செய்வேன் என்னுடைய சமூகத்துக்கு, என் பகுதியில் உள்ளவங்களுக்கு நான் தான் செய்ய போறேன் என்க 80 நாள் வருகிற ரொம்ப கம்மி இல்லாமல்லாம் சொல்லுவாங்க. 100 ஒரு ஆள் இப்படி இருந்தார்னா அது இல்லை, உண்மையிலே நமக்கு வர்ற மழை அவரால் தான் வருது. ஆனால் அதை அப்படி இருக்கிறவங்க மிக மிக கம்மி. அப்ப எதுக்காக இது அப்படின்னா, இந்த கமிஷனுக்காக, அதுல வருகிற பேருக்காக, அதுல வருகிற புகழுக்காக, இதுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளும் இவ்வளவு பெரிய மோதல்களும் நம்ம பாதுகாக்கணும். இது காரணமா வச்சு நமக்குள்ள சண்டையெல்லாம் நடக்கிறது ரொம்ப அருமை. நேற்று நடந்த ஒரு விஷயத்துல கூட இரண்டு சமுதாய இயக்கங்கள் சார்பாக, ரெண்டு இயக்கங்கள் சார்பா, அல்லது ரெண்டு இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு மத்தியில கைகலப்பு வர்ற அளவுக்கு மோதல்கள் ஏற்படுது. உண்மையிலே அசிங்கப்படுகிற தலைகுனிகிற காரியம், உண்மையிலேயே தேவை மனப்பான்மை அவசியம். எந்த அளவுக்கு அவசியம்னா, நான் நிகழ்நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லீமான துதுபூவ தகுபூன சொல்வா அவ்வளவா பொருள் லாகிடான இல்லவா அதனாலா இமாசத்துல் அதா அணித்தறி. ஈமானுக்கு 70 மேற்பட்ட சொல்ற கிளைகள் இருக்கு. ஈமானுக்கு இந்த ஈமானுடைய முதல் கிளை என்னன்னா, தௌஹீத் கலிமா, ஏகத்துவ கலிமா. அதனுடைய கடைசி என்னன்னா, இமாசத்துல் அதா அணித்தறி. ஒருவனுக்கு தொல்லை தருகிற, சாதாரணமாக பாதைகளில் இருக்கிற கண்ணுமுள்ள அகற்றுவது, புது சேவை செய்வது, அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது, பொது சேவை செய்வது, இதுதான் ஈமானின் கடைசி பகுதி. என்று சொல்லுவார்கள், சத்தையும் கடைசியும் முடிஞ்ச மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். யார் இடத்தில் ஈமானும் இருக்கிறது, பொது சேவையும் இருக்கிறதோ, அவர் ஈமானின் பரிபூர்ணத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். மனுஷனுக்காக பண்ணல, அவர் பேருக்காக பண்ணல, புகழுக்காக பண்ணல, சந்தை இயக்கம் தான் பெருசு என்பதை காட்டுவதற்காக பண்ணல, உண்மையிலே அவருக்கு சேவை மனப்பான்மை இருக்கிறது, நான் செய்யணும், மற்றவன் செய்ய மாட்டேங்கிறான் என்ற உண்மையில் அக்கறையோடு தான் அவர் போட்டியிட்டார், ஜெயித்தார் என்றால் உண்மையில் அவர் தான் உண்மையான மூமின். மூமினுடைய அடையாளம் அதுதான். இப்ப சேவைக்கு, பொது சேவைக்கு இந்த அளவுக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது, அவசியத்தை சொல்கிறது. எல்லாரும் சும்மா போக கூடாது. நான் அடிக்கடி சொல்றது, அலஹந்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா துறையிலையும் ஓதுறோம், தனியா இருந்தாலும் ஓதணும், சேர்ந்து கொள்ளுதாலும் ஓதணும், எப்போ ஓதணும். ஆனா ஓதும் போது தனியே தொழுவும் போது ஓதணும், அலஹந்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்பவும் அல்லாஹ் நம்ம என்ன கேட்கிறோம்னா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யாருந்தா எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயா கேட்கிறோம். எங்க எங்கள், நான் தானே இருக்கேன், தனியா தானே தொழுவுறேன், தனியா தொழுவு
சொல்லும்போது என்ன கேட்கணும், இஹ்தினி அஸ்ராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் கொடுப்பாயாக, என்ன நேர் வழியில் திருத்துவாயாக நான் கேட்கணும். ஆனா ஒருத்தர் அப்படி கேட்டா அப்படி ஓதுனா தொழுவக்கூடாது, தனியா தொழுதாலும் அவர் எப்படிதான் ஓதணும், இஹ்தினா அஸ்ராத்தல் முஸ்தகீம், இஹ்தின அஸ்ராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேர் வழியில் திருத்துவாயாக என்றுதான் கேட்கணும். அந்த பொது சேவையை ஒவ்வொரு தொழுகையிலேயும் மாற்றம் நமக்கு ஞாபகம் கூட்டிக்கிட்டே இருக்கு. நீ தனி ஆள் அல்ல, நீ உனக்காக சம்பாதிக்க கூடாது, நீ உனக்காக வாழக்கூடாது, நீ உனக்காக என்ன செய்யக்கூடாது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ சம்பாதிக்கணும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக வேண்டியும் நீ வேலை செய்யணும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக வேண்டியும் நீ வாழணும் என்று ஒவ்வொரு முறையும் சூரத்துல் பாத்தியாவை ஓதும் போதெல்லாம் பொது சேவை நமக்கு உணர்த்தப்படணும், உணரணும், நாம் அதை உணரணும். இந்த அளவுக்கு மார்க்கம் பொது சேவைக்கு முக்கியத்துவத்தை தருகிறது, அது அவசியமானது, நிச்சயமாக வேண்டியது. யார் உண்மையிலேயே இந்த எண்ணத்தோடு வருகிறார்கள், அவர்கள் பாராட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய கடமையும் அவர்கள் உண்டு. ஆனால் அப்படி யாரையும் காணவே என்பதுதான் நமக்கு கவலை, நமக்கு கஷ்டம். ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், யாருக்கு போடக்கூடாது அப்படின்னா ஈஸியா தெரியும், யாருக்கு போடணும் கேட்டாதான் பிரச்சனை. அஸ்லாம் வரைக்கும் வர்றாரு பக்கத்து விட்டு கேட்டது, இன்னொருத்தர் வந்து கேட்டேன் மறுநாள் காலையில் அஸ்லாம் வரைக்கும் எனக்கு ஒன்று போடுங்கிறது ஏதோ விட்டு கேட்டது, இந்த அஸ்லாம் வரைக்கும் சும்மா இருக்கீங்களா நம்மளை மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு, நம்ம தெரியல மூணாவது வீட்டில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு நம்ம மாமா, இன்னொருத்தர் நம்ம மச்சா, இவ்வளவு பேர் வந்து எனக்கு எனக்கு எனக்குங்களா, நான் யாருக்கு தான் போடுவேன், மாமாவுக்கு போடவா, மச்சானுக்கு போடவா, பக்கத்து வீட்டுக்கு போடவா, எழுத்து வீட்டுக்காரருக்கு போடவா, தாடி வச்சவனுக்கு போடவா, தப்பி போட்டவனுக்கு போடவா, பச்சைகளில் இருக்கணும் போடுவா, சொப்புகளில் இருக்கணும் போடுவா, எந்த கலரில் இருக்கிறோம், யாருக்கு என்னுடைய வாக்குமை சேரணும் என்பதுதான் நமக்கு பிரச்சனை. யாருக்கு இல்லைங்கிறதுல பிரச்சனையே இல்லை, தெளிவு இருக்கிறவர்கள், யாருக்கு போடணுங்கிறதுல நமக்கு தெளிவில்லை. இந்த தெளிவை மார்க்கம் சொல்லுது, யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு நம்முடைய வாக்கு இருக்கணும் என்றால் அந்த தெளிவை மார்க்கம் சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால் அதான் நான்காவது அத்தியாயத்துல 85வது ஆயத்தை சொல்கிறார். இந்த ஆயத்தை கேட்டு பயந்து போய் ஓட்டு விடாமல் கூடாது, இந்த ஆயத்தை பார்த்தா பயமாட்டும், இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ஐயோ இதுதான் ஓட்டு போடாமல்லாம் என்று தோணும். அல்லா சொல்லுறேன், நீங்க யாருக்காக சிபாரி செய்றீங்க, இவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு என்று நீங்கள் ஒருவருக்கு சிபாரிசு செய்தால் எக்குள்ள நசீபம் என்ஹா, அவர் என்ன நல்லதெல்லாம் செய்யறாரோ அதில் ஒரு பங்கு உங்களுக்கு உண்டு. நீங்க ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க, தேர்ந்தெடுக்கிறது என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க, இவர் நல்லவர், இவர் எல்லாம் செய்வாரு, நமக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாரு அப்படின்னா நாம நம்மளுடைய ஓட்டின் அடையாளம் அதான், நம்ம ஓட்டுடைய இதுதான், ஓட்டு பேசினா அப்படிதான் பேசுவோம், அது நாம சாட்சி சொல்றோம், இவர் நல்லவர், இவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு ஓட்டு செலுத்தி அவரை கொண்டு வரும். அவர் கொண்டு வந்து உண்மையிலேயே அவர் நல்ல காரியங்களை செஞ்சாருன்னா அதுல நமக்கு பங்கு இருக்கு, நன்மை இருக்கு, கேட்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அடுத்து அந்த சொல்றான் தொடரிலே அநியாயம்ன்றான்ரமன்றான் என்றால் அவனுடைய பாவத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போட்டீங்க, அவர் தான் வரணும், அவர் தான் செய்யணும், அவர் தான் என்ன பண்ணுவார், நீங்க தானே பண்ணீங்க, நாம தான் சொன்னோம், அவர் எல்லாம் பண்ணலாம் பண்ணாம போயிட்டார் என்றால் அதனுடைய பங்கு உங்களுக்கு உண்டு. சரி, உண்டுன்றதுனால பயந்து ஒதுங்கலாம், தேவையில்லையா, ஓட்டு போடக்கூடாதா, இல்ல மார்க் அப்படி சொல்லல, எங்கெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ பயன்படுத்தணும். பெருசாலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதிகாரங்கள் அவசியம் என்றதை மாற்றுக்கிறது கிடையாது, அதிகாரம் இருந்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியுங்கிறத ஒவ்வொரு தீர்ப்பின் போதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் சமுதாயம் சமூகம் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்கெல்லாம் நமக்கு வீழ்ச்சி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மகிட்ட பவர் இல்லைங்கிறது புரியுது, எங்க நம்ம பவர் இருக்கிறதோ அங்க நம்மளுடைய வீழ்ச்சி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அங்கே வளர்ச்சி இருக்கிறது என்பது புரிகிறது. கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வருது, அது போக்கு வரைக்கும் போயிடுது, அதே மத்திய பிரதேச
பிரதேசத்துல இன்னொரு காலேஜ்ல இதே பிரச்சனை வருகிறது. அந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பெற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்துல இறங்குறாங்க, உள்ள காலேஜுக்குள்ள போடுறாங்க, காலேஜுக்குள்ள பூண்டு இதனுடைய உரிமை செஞ்சு அவங்க தனித்தே நிற்கிறாங்க. அந்த இடத்துல அப்படிலாம் எந்த தீர்வும் நம்ம சொல்லல, எல்லாத்தையும் எப்போது போல அனுமதிங்க அப்படின்னு மத்திய பிரதேசம் சொல்லியிருக்கு. என்ன காரணம், எங்க பவர் இருக்கோ சாதிக்க முடியும், எங்க பவர் இல்லையோ சாதிக்க முடியறது இல்ல. சரி சொன்னா கேட்டுக்குவோம் அப்படித்தானே, எங்க நிலை பவர் அவசியம் தேவை, நமக்கு அதிகாரம் வேணும், நமக்குண்டான அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நமக்கும் பேசுகிற நல்லவர்கள் நிச்சயமாக வேணும், சமுதாயத்தினுடைய நலன் கருதிகள் நிச்சயமாக எல்லா இடங்களிலேயும் மாமன்றங்களுக்கும் போனோம் சட்டசபைகளுக்குள்ளேயும் இதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த நல்லவங்க யாருன்னு தேடி தேடி பாக்குறோம், வளவிரிச்சு பாக்குறோம், அரிப்புல அரிச்சு பாக்குறோம், யாருமே மாட்டோம். எல்லாத்தையும் இருக்கிற இந்த பிரச்சனைகள் என்ன செய்யும் நாம, இதனுடைய தீர்வுதான் என்ன என்றால், ஒரு உறுப்பினர் ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டுக்கு தன்னை வேட்பாளராக அறிமுகம் செய்யறாரு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அவருடைய தகுதி, அவருடைய உரிமை, அவருடைய பணி குறித்த குறைந்தபட்ச கல்வி, குறைந்தபட்ச அறிவாவது அவருக்கு இருக்கும். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது கூட இல்லாதவங்க நிற்கிறாங்க, அதான் கொடுமை. கவுன்சிலர் என்ன பண்ணுவாருன்னு கூட தெரியாது, கவுன்சிலருக்கு உண்டான வேலைகள் என்ன, பணி என்ன, ஒரு மண்ணு தெரியாது, எதுவுமே தெரியாம டச்சு நிப்பாட்டுச்சு என்று சொல்றதுனாலயோ அல்லது தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் இருக்கிறார். ஒரு வேட்பாளர் அறிவிப்பு செஞ்சிருக்கிறார், காத்தா படமா என்ன வேணாலும் வாக்குறுதியும் தேர்தல் கால வாக்குறுதியும் ரொம்ப பிரபலமானதாச்சு. அவன் பயங்கரமா எடுத்துருக்கா, சும்மா உள்ள நான் ஜெயிச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என் வாக்குல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீச்சல் குளத்தோட போன் மாடி கெழுதிக்கிறது கண்ணை குடி போட்டுடலாம் தாயா, முதல்ல மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதோட விட்டா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஹெலிகாப்டர் போட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கா, எல்லாத்துக்கும் ஒரு ஹெலிகாப்டர். நான் எங்க ஆத்மா வாங்கி தரேன், யார் வீட்டுல என்னுடைய தொகுதி பகுதியில் இருக்கக்கூடிய யார் வீட்டுல கல்யாணம் நடந்ததோ அந்த பொண்ணுக்கு அந்த மணமகளுக்கு 100 சவரன் தகை இதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்கான். இதையும் தாண்டி 100 பேரை நான் எந்த சுற்றுலா உங்களால விண்வெளிக்க அழைச்சு போது உண்மையிலே அவன் குடிசையில தான் வாழ்வான், அதுல சந்தேகமே இல்லை. இவன் ஒத்த ஊடு கூட கட்ட முடியல, ஆனா இவன் என்ன சொல்றான்னா, நான் 3 மாடி கட்டி எல்லாத்தையும் கட்டித்தர போறேன், எவ்வளவு சுத்தமா முடியாது. இவன் உண்மையிலே ஒரு வகையில நான் பாராட்டுறேன், ஏன்னா மடப்பதங்களா மத்தவன் சொல்றதெல்லாம் நம்புரிய மத்தவன் நிலைமையும் இதுதான். எப்படி இது முடியாதோ, ஒரு கவுன்சிலர் நம்ம தேர்ந்தெடுத்தோம், அந்த கவுன்சிலர் நமக்கு இதையெல்லாம் செய்வாரா, செய்ய முடியுமா, முடியாது, கன்ஃபார்மா முடியாதுன்னு தெரியுதுல்ல. இப்படித்தான் ஒவ்வொரு கவுன்சிலரும் தேர்தல் கால வாக்குறுதி எப்படி படித்தான், அதை மா மழை எப்பயே கொண்டு வந்துருவேன், மண்ணுவை கொண்டு வந்துருவேன், நாளைக்கே மழை பெய்ஞ்சது நாமந்தான் என்பதெல்லாம் இப்படிப்பட்ட வாக்குறுதிகள். அப்ப ஒரு கவுன்சிலர் நடந்து வாக்குறுதி வந்தீங்கன்னா அதை முதல்ல பாருங்க, இவர் உண்மையிலேயே உணர்ந்தவராக இருந்தா, இவர் சரியான கவுன்சிலராக இருந்தா அவருடைய வாக்குறுதிகள் சரியானதா இருக்கும். எதை செய்ய முடியுமோ, எதை என்னால பண்ண முடியுமோ அதை மட்டுமே வாக்குறுதிகளாக தந்திருப்பார். அவருக்கு என்ன முடியும், அவருடைய நிலைமைகள் என்ன அப்படின்னா, குறிப்பாக சாதாரணமா ரோடு, மின்சார வழக்கு, பொது சுகாதாரம், குடிநீர், கழிவு நீர், இதெல்லாம் தன்னுடைய பகுதிகளில் எப்படி இருக்கு என்று பார்க்க வேண்டிய அவசியமும், செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமும் ஒரு கவுன்சிலர் இருக்கும். அது இல்லைன்னா இவர் மாமன்ற தலைவரை நேரடியாக சந்திச்சு முறையிடலாம், எப்ப வேணாலும் சந்திக்கலாம், தலைவரை நேரடியா சந்திச்சு என் வாக்குல இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு செஞ்சு கொடுங்க என்று கேட்கிற உரிமை இருக்கு. ஒருவேளை மாமன்ற தலைவர் செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் ஆளுங்கட்சி, இவர் எதிர்கட்சி, இவர் சுயேட்சை, பிரச்சனைலாம் வரும்ல, ஒரு எம்எல்ஏ ஓப்பனா பேசுறாரா இல்லையா, மரியாதை செய்யுங்க என்ன சொல்ல கம்மி பண்றாரு அது சொல்றாரா இல்லையா. அப்ப இதுக்கு பயந்து போய் ஐயோ வேற வழி இல்லையா அப்ப விடுவோம் எங்க ஒரு நிலைப்பாடு வந்தா, இந்த கவுன்சிலருக்கு பவர் இருக்கு, இந்த கவுன்சிலர் கலெக்டர் நேரடியா போய் என்னுடைய பகுதி வஞ்சிக்கப்படுது எனக்கு தரமாட்டேங்கிறாங்க இந்த மனு கொடுக்கக்கூடிய எழுத்தாளர் கொடுக்கணும், நேரில் பேசக்கூடாது, தலைவர்கிட்ட நேரில் பேசுகிற உரிமை இருக்கிறது, ஆனா ஒரு கலெக்டர் போய் நேரில் பேசக்கூடாது, மனுவா கொடுக்கணும் ஒரு கவுன்சிலர்,
மனு கொடுத்து என்னுடைய வார்த்தை இது நடக்க மாட்டேங்குது, தலைவர் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு என்று அவர்கிட்ட புகார் அளிக்கிறார். கலெக்டர் அது சம்பந்தமாக இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு படியும் கவுன்சிலர் தெரியணும் முதல்ல. அப்பதான் அவர் என்ன செய்யணும் தெரியணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் செய்யணும், தலைவருக்கு போய் பேசணும். நிர்வாக குளறுபடிகள் இருக்கும் பட்சத்துல தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு, அதுல இவர் அதை பார்க்கக்கூடிய தெரியும், பார்க்க தெரியணும். அவருக்கு லேப்டாப்பை இயக்க தெரியணும், யார்ட்டையுமே கேட்டு நிக்க கூடாது, எனக்கு அதை என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றவர் உண்மையான சரியான கவுன்சிலர் இருக்க முடியாது. இப்ப இந்த ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிற ஒரு மனிதர். இப்ப நம்ம ஒரு பகுதியில் இருக்கோம், ஒரு பகுதியில இத்தனை பேர் நிக்கிறாங்க, இந்த 20 பேர்ல, இந்த 25 பேர்ல, இந்த தகுதிகள்லாம் இருக்கிற கவுன்சிலர் யார்? முதல்ல அதை பொறுக்கி முன்னாடி வைக்கணும். இந்த 25 பேர்ல 20 பேர் கழிஞ்சு போய் 5 பேர் மிச்சம் விடுவாங்க. இந்த 5 பேரை நாம என்ன செய்யணும்? பிரசர் பண்ணணும். இந்த 5 பேர்ல என் சமூகத்துக்கு தகுதியானவன் யார்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இஜாபுடைய பிரச்சனை, தும்பியோடைய பிரச்சனை, தாக்கு சொல்லக்கூடாத பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறதுன்னா நம் சார்பாக அவசர நம்முடைய நம்ம சார்பாக அனுப்பி வைக்கிறோம். அவர் நம் சார்பாக நம் குரலாக அந்த இடத்தில் நம் குரலை ஒழிக்கிற ஒரு நபரா செய்வாரா? மார்க்கம் தெரியுமா? முதல்ல மார்க்கம் தெரிஞ்சவரா? இவருக்கு சட்டம் எல்லாம் தெரியுது, இந்த பக்கம் எல்லாமே அச்சுப்பிடிவு இருக்கு, இவருக்கு என்ன பண்ணணும் ஏது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியுது. ஆனா மார்க்க சம்பந்தமா அவருக்கு ஜீரோ, ஒண்ணுமே தெரியல. தெரியலன்னா அவர் எப்படி போராடுவார்? போராடாத பட்சத்தில் அவர் எப்படி மாறி போயிருந்தார் அப்படின்னா, பிரதமர் கண்டுன்ற மாதிரி கேரளாவுடைய பிரதமர் கண்டுன்ற மாதிரி அப்படிலாம் ஒண்ணு மார்க்கத்திலே இல்லை சொல்ல வேண்டிய சூழல் வரும். நாம அவர் அப்துல்லான்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டு ஊட்டி அனுப்பியிருக்கோம். சரி உள்ள போட்டு நமக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்போம். அவர் உள்ள போய் என்ன சொல்லுவார்? நாம என்ன கருத்து கொண்டிருக்கிறோமோ இதுக்கு நேர் முரணான கருத்தை மாமட்டம் இது இஸ்லாத்துல இல்லவே இல்லை, இப்படி இது இவங்களா ஏற்படுத்தும். அப்ப அப்படிப்பட்ட ஆளா இருக்கக்கூடாது. ஒரு கவுன்சிலர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் நம்மோடு இணைகிற, நாம் அடிக்கடி தொடர்பு கொள்கிற, நாம நினைச்சா அவரை பார்க்கிற, நினைச்சா பேசுகிற, தொடர்பில் உள்ளவராக இருக்கிறனே தவிர அவர் பிஏ பிடிச்சி அவர் அவரை பிடிச்சி அவர் இவரை பிடிச்சி பேசுறவரா இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆளை நம்ம கவுன்சிலர் ஆகிட்டு எந்த பிரச்சனைக்காக வேண்டிய அவருக்கு போய் பேச முடியாது. நம்முடைய பிரச்சனை அப்போ மக்களோடு தொடர்பில் இருக்கிற ஒரு நபராக இருக்கணும், மார்க்கப்பட்டுள்ள நபராக இருக்கணும். அதே மிக குறிப்பாக சமுதாயத்தில் எந்த பிளவையும் ஏற்படுத்தாத கவுன்சிலராக இருக்கணும். நம்ம நம்மால் தான் அதுவும் ஓட்ட போட்டுருக்கோம். போட்ட பின்னாடி ஆவி பயன் சும்மா இருக்கும்போதே இந்த பாடுபடுத்தா நம்மளை அது கூடாது இது கூடாது அது அப்படி இது இப்படி இது. இப்ப கவுன்சிலர் யாரும் ஆயிட்டானா அதுதான் பாதுகாப்பு இன்னும் என்னென்ன பாடம்லாம் படுத்த போறாங்க அப்படி இருக்கக்கூடாது. சமுதாயத்தை கூறு போடுற கவுன்சிலராக இருக்கக்கூடாது. சமுதாயத்தின் ஒற்றுமையை ஏற்படுத்துகிற நபராக இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நிக்கால தாத்தி எழுதுறமே, நிக்கால தாத்தி எழுதுறது மூத்தவங்க குடும்பத்தில் உள்ள வயசானவங்க அப்படின்னு நினைச்சு எழுதுவோம், தப்பு. ஒரு தாத்தி எப்படி இருக்கணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மாப்பிள்ளை செய்தா நிக்கிறவரை மாப்பிள்ளைக்கு தாத்தியா போடக்கூடாது. ரெண்டு பேருக்கும் சரியா பேசுகிற, அவருக்கு மார்க்கம் தெரிஞ்சிருக்கணும், சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும், ரெண்டு பேருக்கும் சரிவா எது நல்லதோ அதை சொல்றவரா இருக்கணும். இவரை தான் சாட்சியா போடணுமே தவிர பொண்ணு செய்ய பண்ணவனு அப்ப நமக்கு யார் சாதகமா பேசுவோம் அவரை சாட்சியா போடும். அது சாட்சியின் அடையாளம் என்ன? கவுன்சிலர் அடையாளம் என்ன? சாதகம் அல்ல, நீளத்தை பேசட்டும், நியாயத்தை பேசட்டும், நமக்கு பிரச்சனையை உட்பட்டு ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது, ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கணும், எல்லோருடனும் எல்லா மக்களிடத்திலேயும் சகஜமாக பழகக்கூடியவராக இருக்கணும். இந்த தகுதிகள் எல்லாம் ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில், இந்த தகுதிகள் தான் இவருக்கு இருக்கிறது நாம் முடிவு செய்யும் பட்சத்தில், கண்டிப்பாக இந்த தகுதி உள்ளவரை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. தேர்ந்தெடுக்கணும். ஒரு வேளை ஓரிடத்தில் நம்மளும் இருக்கிறாரு, நீங்க செய்கிறாரு, ஆனா அதனால பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது. இன்னொருத்தர் நிற்கிறார், அவர் நான் இதை சார்ந்தவர் அல்ல, அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர் தான், ஆனா நம்மளோடு அதிக இணக்கத்தோடு இருப்பவர், நம்மளோட ஏற்படுகிற குழப்பத்தை விரும்பாதவர், நமக்கு மத்தியிலேயே அவர் வந்து என்ன செய்வார், பாய் நீங்க போய் அடிச்சுக்கலாமா ஒன்னா இருக்கிற பாய் அப்படி பேசுறவர், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள்லையும் முன் வந்து நிற்கிறவர், நம்ம கூப்பிட தேவையில்லை, திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னா காவல நிற்பாரு, திடீர்னு பயங்கரமான வீடு இருந்துச்சுன்னா வெளியில இருக்கு, இப்படி ஒவ்வொன்றிலேயும் நமக்காக வந்து நிற்கக்கூடிய நம்முடைய மாற்று மத சகோதரன் இருந்தான். அவன் இவனை விட 1000 மடங்கு மேலானவன் என்றால் தாராளமாக அவனை ஏன்னா அவன் நமக்கான குரல் கொடுப்பான். எத்தனையோ பேர் இருக்கிறான் இருக்கிறதுல வாய் விஷயத்தான் விட்டு அவர் தான்
நம்மளே சொல்லுவான் இது இல்லன்னு, அவன் சொல்லுவான் நான் பார்த்துருக்கேங்க இதா போடுறாங்க வருவாங்க எல்லாரும் அப்படின்னு பேசுகிற ஆர்வமோ எவ்வளோ வந்து இருப்பான். அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அவர்களை பேசுறது. இப்ப நமக்கு சாதகமான, நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய, நம்முடைய ஒற்றுமையை விரும்பக்கூடிய நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமும் கடமையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவே நாளை நடைபெறுகிற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க செல்ல வேண்டும், வாக்களிக்க வேண்டும். நல்லவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கொஞ்ச நேரமாக உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், மாமா இருக்கிறார், மச்சாளுக்கு இருந்தார், அவர் அதில் இருக்கிறார், இவர் இருக்கிறார், அவர் தந்தை இயக்கம், இவருக்கு இந்த இயக்கம், எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இருப்பவர்கள் நல்லவர் யார் என்பதை தயவு செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உட்கார்ந்து யோசிங்க, யோசிச்சுட்டு கொண்டு போடுங்க. அல்லாத சாதகமான இந்த நடைமன்ற தேர்தலுடைய முடிவுகளை மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் சாதகமான தேர்தலாக, நல்லவர்களை உண்டாக்குகிற தேர்தலாக, உள்ள நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துகிற தேர்தலாக, நம்முடைய இந்தியாவுக்கு மத்தியிலேயும் குறிப்பாக தமிழகத்திலேயும் ஒற்றுமையை ஏற்படுத்துகிற தேர்தலாக உண்டாயை ஆக்கித்தரட்டும். வாசந்தாதான் அதை கண்டு என்றாலுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.